வெல்கம் டு ஃபிட்னஸ் கிளப். மணல் ரோடுகள் தார் ரோடுகளாக மாறிவிட்டது. மாட்டு வண்டி மகிழுந்தாக மாறிவிட்டது. விளையாட்டு பொருட்கள் விஞ்ஞான பொருட்களாகிவிட்டன. மனிதன் ரோபோவாக மாறிவிட்டான். இப்படி ஒவ்வொரு நாளும் விரல் நுனியில் அறிவியல் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை ஏதாவது ஒரு நோய் தாக்கிக் கொண்டிருப்பதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அறிவியலோடு அதன் சாதனங்களையும் பயன்படுத்துவதால் தான் நோய் தாக்குதல்களுக்கு ஆளாகிறோம். இதற்கு என்ன காரணம்? முறையான உணவும் சரியான உடற்பயிற்சியும் இல்லாததுதான் என்கிறார்கள் நிபுணர்கள். நம் மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்தில் ஆரோக்கியமான உணவும் அதிகமான உடல் உழைப்பும் இருந்தது. ஆனால் இன்று அது நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. இதற்கு மற்றொரு காரணம் கூட சொல்லலாம். நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பழைய பொருட்கள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் நம் உடலை வலிமையாகத்தான் வைத்திருந்தது. ஆனால் இன்று அதையெல்லாம் நம் வீட்டின் பரணியிலோ அல்லது ஏதோ ஒரு மூலையிலோ வைத்திருக்கிறோம். இன்று சிலர் அவை எதற்கு என்று பழைய இரும்பு கடையில் போட்டுவிட்டு இடத்தை காலியாக வைத்துள்ளனர். இப்படி பலரால் மதிக்கப்படாமல் இருக்கும் ஒரு வாகனம் தான் சைக்கிள். சைக்கிள் ஓட்டும் பழக்கம் நம் தலைமுறையினரிடம் மறைந்து வருகிறது. சைக்கிள் ஸ்டாண்டுகளாக இருந்த இடங்கள் எல்லாம் இன்று பைக் ஸ்டாண்டுகளாக மாறிவிட்டன. இந்த நிலையில் மிகவும் எளிமையானதும் எல்லா வசதிகளுக்கும் பெயர் போனதுமான சைக்கிள் தற்போது சில இளைஞர்கள் மத்தியில் புதுப்பொலிவுடன் வரத் தொடங்குகிறது. உடலை ஃபிட்டாக வைத்திருக்க சைக்கிளிங் ஒரு எளிய பயிற்சி. சைக்கிளிங் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். நம்மளோட வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போறது சைக்கிளிங் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைக்கிள் ஓட்டுவதால் உண்டாகும் நன்மைகள் பார்க்கலாம் வாங்க. சைக்கிள் ஓட்டுவது மனதை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்க உதவுவதுடன் நம் மனநிலையை சீராக்கவும் உதவுகிறது. நாள் முழுவதும் மனதளவில் புத்துணர்ச்சி கிடைக்கும். உடல் எடையை குறைக்க உதவுவதுடன் கட்டுக்கோப்புடன் வைத்து கொள்ளவும் உதவுகிறது. சைக்கிள் ஓட்டுவதால் உடல் உறுப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு உள்ளத்திற்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பினை மேம்படுத்துவதோடு எலும்புகளையும் உறுதிப்படுத்துகிறது. சைக்கிள் ஓட்டுவது இதயத்தின் தசைகளை பலப்படுத்த உதவுகிறது. சைக்கிள் ஓட்டுவது கொழுப்பை குறைக்கிறது. சைக்கிளிங் செய்வதால் சில வகையான புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைகிறது. மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைகிறது. பக்கவாதம் வராமல் தடுக்கப்படுகிறது. குறைந்த அளவில் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. தினமும் சைக்கிளிங் செய்பவர்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படாமல் தடுக்கிறது. சைக்கிளிங் ஓட்டுவது காலில் உள்ள அனைத்து தசைகளுக்கும் வலுவை ஏற்படுத்துகிறது. பாதங்களில் உள்ள சிறிய தசைகள் வலுவாகுகின்றன. அரை மணி நேரம் சைக்கிளிங் ஓட்டுவதால் 300 கலோரிகள் வரை நம் உடலில் இருந்து குறைக்கப்படுகிறது. எனினும் வேகத்தையும் உடல் எடையையும் பொறுத்து இது மாறுபடும். தினமும் சைக்கிள் ஓட்டுவது மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது. நமது உடலில் இருக்கும் மூட்டுக்களை வலுவானவைகளாக மாற்றுகின்றது. சர்க்கரை நோயாளிகள் சைக்கிளிங் ஓட்டுவதால் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும். தினமும் 30 நிமிடங்கள் சைக்கிள் ஓட்டினால் மூளையின் செயல்பாடுகள் அதிகரித்து நம்மையும் சுறுசுறுப்புடன் செயல்பட வைக்கும். சைக்கிள் ஓட்டுவதால் காலில் உள்ள தசைகள், தொடைப்பகுதி தசைகள், முதுகுத்தண்டு, இடுப்பு போன்றவை வலிமையுறும். இரத்த கொதிப்பு நோய் வராமல் தடுக்கிறது. இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. வியர்வை நல்ல அளவில் வெளியேறிவிடுவதால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் குறைகிறது. தினமும் சைக்கிள் ஓட்டுவதால் இதய தசை நாறுகளில் அதிகமான இரத்தத்தை இரத்த நாளங்கள் எடுத்து செல்கின்றன. இதனால் மாரடைப்பு வராமல் தடுக்கின்றது. மூட்டு வலி உள்ளவர்கள், இதயத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் தங்கள் மருத்துவரிடம் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று சைக்கிள் ஓட்டவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.